ஹை ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவல்த் ஸ்டாண்டர்டு பியூ சயின்ஸ் பாட்னி அண்ட் சுவாலஜிக்கான இம்பார்டண்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸ் வந்து நிறையா ஸ்டூடண்ட்ஸ் வந்து தேடிட்டு இருப்பீங்க சுவாலஜி அண்ட் பாட்டனிக்கு எது இது படிக்கலாம் குறிப்பாக பியூ சயின்ஸு நீங்கள் பியூ சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்தீங்கன்னா கமெண்ட்டில் பியூ சயின்ஸ் அப்புறம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பியூ சயின்ஸுக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அப்ளோட் பண்ணுறோம் ஆனால் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறது கிடையாது ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நம்மள மாதிரி பியூ சயின்ஸ் வந்து யார் யாரும் வந்து தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் போய் சேரும் ஸோ இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க்ஸ் மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க ஆல்ரெடி டாப் டென் இம்பார்ட்டண்ட் கொஷின் அதாவது பத்து நாளைக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் அஞ்சு அஞ்சு கொஷின்ஸாக அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்ல இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் செகண்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் டெய்லியும் படிச்சுருங்க நிறையா கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நாள்தான் படிக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க ஸோ இது வந்து பியூ சயின்ஸ் பாட்னி இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் சிக்ஸில் இருக்கும் சரிங்களா பாட்னி சாப்டர் சிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க் கொஷின்னு குறிப்பாக இந்த நீர்வாழ் தாவரத்தின் வகை இந்த வரநிலை தாவரத்தோட புறத்தோற்றம் கேட்கலாம் அல்லது உள்ளமைப்பு கேட்கலாம் சரிங்களா அது எல்லாமே படிச்சுருங்க சரிங்களா இங்கே கொடுத்துருக்கோம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன் தான் அதுக்கடுத்து பல்வேறு வகையான இடைச்செயல்கள் சரிங்களா இந்த கொஷின்ஸும் இம்பார்ட்டன் ஸோ சிக்ஸ்த் லெசனில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து செவன்த் லெசன் ஸோ செவன்த் லெசனில் சோழன் மண்டலத்தை பாதுகாப்பது எப்படின்னு சொல்லி கேட்கலாங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் எப்படி பாதுகாப்பாக அந்த மாதிரியான கொஷின்ஸ்னு இருக்கும் ஸோ அந்த தாவர வழிமுறை வளர்ச்சியை பற்றி படிச்சுருங்க அதோட முக்கியத்துவம் சரிங்களா இது எல்லாமே இருக்கும் அது எல்லாமே படிச்சுருங்க ஸோ இது செவன்த் லெசனில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க் கொஷினு ஃபைனலி இது வந்து எயித்து லெசன் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க் கொஷின் சரிங்களா சாப்டர் எயிட்டில் இருக்கும் ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க இங்கே ஜென்ரலாக நீங்களே கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா மழைநீர் சேகரிப்பு பற்றி இருக்கும் ஓசோன் குறைபாடு அது எப்படி சரி செய்வீங்க சுற்றுசூழலை மாசுபடாமல் எப்படி பாதுகாப்பீங்க அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இது எல்லாமே இந்த ஆறு ஏழு எட்டு லெசன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸியாக சரிங்களா அதனால் எல்லா கொஷனும் படித்து வச்சுங்க ஒன்ஸ் ரீட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து புரியாத கொஷினை மெமரி பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி நாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஆன்சர்ஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் பாட்டனி இங்கிலீஷ் மீடியம் ஸ்ட்ரெண்ட் சரிங்களா இதை வந்து சாப்டர் சிக்ஸில் இருக்கும் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க அல்லது அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க சாப்டர் சிக்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சுங்க ஆல்ரெடி நம்ம வந்து பாட்டினியை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்ன அப்படிங்கிறது சாப்டர் ஒன் டூ டென் வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் புக் பேக் அண்ட் இன்டீரியர் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து சாப்டர் செவனில் இருக்கக்கூடிய இது இதை வந்து பார்த்துருங்க ஸோ தமிழ் மொழியத்துக்கு சொன்ன தான் வச்சுங்களா இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க ஸோ அதுக்கடுத்து சாப்டர் எயிட்டில் இந்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா சாப்டர் எயிட்டில் இருக்கும் ஸோ இதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க இது வந்து பியூ சயின்ஸ் பாட்னி அதுக்கடுத்து பியூ சயின்ஸ் ஓலஜி ஸோ அது சாப்டர் டென்னில் இருக்கக்கூடியது இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க இதில் குறிப்பாக அந்த அப்ளிகேஷன் ஆஃப் பிசியர் பிசிஆரை பற்றி எங்கங்கே வருதோ அதெல்லாமே படிச்சுருங்க அதுக்கடுத்து குளோனிங் பற்றி கொடுத்துருப்பாங்க குளோனினோட அந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுத்துருப்பாங்க அதையும் படிச்சிருங்க ஸோ அதுக்கடுத்து இது வந்து சாப்டர் லெவனில் இருக்கக்கூடியது ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்னு ஸோ இந்த நாலு கொஷினும் ஃபஸ்ட்டு படிச்சுருங்க குறிப்பாக அந்த ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷனு அதுக்கடுத்து அடாப்டேஷன் சரிங்களா டெரஸ்டியல் அனிமல்ஸு அதை வந்து படிச்சுருங்க அதுக்கடுத்து இது சாப்டர் டுவெலில் இருக்கிறது சரிங்களா சாப்டர் டுவெலில் நம்பர் ஆஃப் ஃபைவ் மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அது படிச்சுருங்க ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் வேரியஸ் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா இது படிச்சுருங்க அதுக்கடுத்து த்ரீ லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தான் அதை வந்து பார்த்துருங்க ஸோ அதுக்கடுத்து இது தமிழ் மீடியம் ஸோ இது சாப்டர் டென்னில் இருக்கக்கூடியது இது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க ஸோ தமிழ் மீடியம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்போம் இந்த நகலாகத்தின் சாதக பாதங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுக்கடுத்து இந்த பிசிஆரோட பயன்பாடுகள் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க ஸோ அதுக்கடுத்து இது சாப்டர் லெவனில் இருக்கக்கூடிய இது பி விவசாயன்ஸ் இந்த நீரின் முக்கிய பண்பு மண்ணோட பண்பு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா மண்ணின் பயன்கள்னு தனியாக இருக்கும் மண்ணின் பண்புகள்னு தனியாக இருக்கும் ஸோ அது எல்லாமே பார்த்துருங்க அதுக்கடுத்து ஃபைனில் சாப்டர் டுவெல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின் சரிங்களா இந்த நிலப்பரப்புக்கும் சிற்றங்களுக்கான தொடர்பு இந்த மரப்பற்றுப்போதல் அதோடய வகை சூழ்நிலை மண்டலத்தின் தன்மை மூன்று பிரிவு சரிங்களா இதெல்லாமே படிச்சுருங்க அதே மாதிரி உயிர் தன்மை பல்வேறு தன்மை இழப்பிற்கான பல்வேறு காரணங்கள் ஸோ இதெல்லாமே பார்த்துருங்க இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்னு ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க சரிங்களா உங்களுக்கு வேறு எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைவ் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இதை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஃபைவ் மார்க்ஸும் வந்து என்ன பண்ணலாம் அட்டன்ட் பண்ணலாம் ஸோ பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு எந்த லெசனுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்